நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு, அதே மாதிரி ஒரு மார்னிங் சிக்னஸ் இருக்கிறது, தூக்கமின்மை இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். குறிப்பாக இது முதல் 3 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு மார்னிங் சிக்னஸ், ஒரு சோர்வு இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயங்கள். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது பிரசவம் வரைக்கும் கூட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னாலும் இது அவங்களுக்கு ஒரு சிரமத்தையே வந்து கொடுக்கும். அதனால் கர்ப்ப காலத்தில் சில உடற்பயிற்சிகள் செய்கிறதன் மூலியமாக நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக, இன்னும் கூடுதல் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இருந்தாலும் இந்த உடற்பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி இந்தெந்த உடற்பயிற்சிகள் செய்யலாமா கூடாதான்ட்டு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதை நீங்கள் செய்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா உடற்பயிற்சி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சின்ன தவறு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் அது உங்களையும் உங்கள் குழந்தையையும் அது பாதிக்கும். கர்ப்ப காலத்தில் நீங்கள் ரொம்ப ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட் அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப லோ இன்டென்ஸ் உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி, ஏரோபிக் மற்றும் நீட்சி பயிற்சிகள் நீங்கள் செய்கிறது தான் நல்லது. இந்த உடற்பயிற்சி கர்ப்ப காலத்தில் நீங்கள் செய்கிறதன் மூலயமா என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சி செய்கிறது உதவிகரமாக இருக்கும். மருத்துவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெயிட் ஒன்று உங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த வெயிட் வரைக்கும் நீங்கள் கர்ப்ப காலத்தில் வெயிட் போடுறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வெயிட் போடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிசேரியனுக்கு வழிவகுக்கும். டெலிவரி டைமில் அது உங்களுக்கு ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அதனால் உடல் எடையை கட்டுக்குள் கொண்டு வரத்துக்கும் உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் நீங்கள் லோ இன்டென்ஸ் ஒர்க் அவுட், நடைப்பயிற்சி இதெல்லாம் தினம்தோறும் கர்ப்ப காலத்தில் செய்கிறது ரொம்பவே நல்லது, பயனுள்ளது. அடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தூக்கமின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நைட் டைமில் இந்த ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், அப்புறம் இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை கர்ப்பிணி பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா தூங்கி ஆரோக்கியமாக நீங்களும் உங்கள் குழந்தையும் இருக்கணும் அப்படின்னா சில லேசான லோ இன்டென்ஸ் ஒர்க் அவுட் நீங்கள் தினந்தோறும் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை. கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் தினந்தோறும் லேசான உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி பழகிறதன் மூலயமா உங்களுடைய செரிமானம் வந்து சீராக இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துடும். கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்க ரொம்ப பாதிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மலாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து, ஒரு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து அவங்க எல்லா விஷயத்தையுமே இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் மனநிலையை சீராகவும் ஆரோக்கியமாகவும் உங்களை ஒரு பீஸ்ஃபுல்லாக காமான ஸ்டேட் ஆஃப் மைண்டில் உங்களையும் உங்கள் பேபியும் வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதன் மூலயமா உங்கள் உடம்புல எண்டோமார்ஃபின் எனப்படக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கும். இது உங்கள் மனதை காமாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதுகு வலி பிரச்சனை. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முதுகு வலி பிரச்சனை, குறிப்பாக குழந்தையுடைய எடை அதிகரிக்க பார்த்தீங்கன்னா அடி வயிற்று பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படும். இதனால் முதுகு வலி கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும். இந்த முதுகு வலி இல்லாமல் உங்களை ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்கிறது உதவிகரமாக இருக்கும். இறுதியாக பார்த்தீங்கன்னா பிரசவ நேரத்தில் உங்களுடைய வலி குறைவாக இருக்கணும், அதாவது அந்த பிரசவ வலியோடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்ப்ப காலத்திலேயே சில லேசான லோ இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆனால் குறிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு உடற்பயிற்சி நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் இது நடைப்பயிற்சியாகவே இருந்தாலும் எவ்வளோ நேரம் செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஒரு சிறந்த மருத்துவரை அணுகி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.